அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். யா இலாஹி ஹர் ஜகா தேரி அதா கா சாத் ஹோ. யா இலாஹி ஹர் ஜகா தேரி அதா கா சாத் ஹோ. ஜப் படே முஷ்கில் ஷே முஷ்கில் புஷா கா சாத் ஹோ. அல்லாஹ் 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 அல்லாஹ். என்னை போன்ற இளம் குணமானவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உங்களாகவும் வழிகாட்டியாக நம் ஊரில் மூத்த குணமா கருவிக்கும் மிக மரியாதைக்குரிய பாடத்திற்குரிய நாம் மனிதர்களுக்கான வேலைகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கருவிகுணமான வாக்காளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புமையாக்குவதற்கான சிலர் வழங்கி கொடுத்திருக்கிற தலைச்சிறந்த ஆன்மீகவாதியும் கூட செல்லுகிற இடங்களெல்லாம் ஆன்மீக மூலமும் சிக்கலின் மூலமும் மக்களை செம்மைப்படுத்தி வருகிற நம்முடைய பிரதமரின் மனைவி மைந்த இப்ராஹிம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வழங்கி கொடுத்திருக்கிற சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களை எல்லோருக்கும் அன்பின் தரமான அதெல்லாம் அறிவிக்கும் வளர்ப்போம். இங்கே மாதாந்திர திருமணி விஷயம் பயானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக சித்தன் என்பது உள்ளத்தை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிற போது மருத்துவர்கள் சென்றால் அந்த நோயை சரி செய்வார். வெளிவெளியத்தில் இருக்கிற உடலை சரி செய்யக்கூடியவர்களாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற நோயை சரி செய்யக்கூடியவர்கள்தான் வலிமார்கள், இறை வீரர்கள். உள்ளத்துக்கு உள்ளம் ஆன்மீகம் என்றால் உள்ளத்திற்கு உள்ளம். சகாபா கலக்கிற திருவிழா நடத்திய பாலம் அந்த பாலம் தான். நடைமுறையாகவே அப்படியே வாழ்ந்து வந்தார்கள்.
அப்படியே நெருக்கமாக இருக்க வைத்தான். குரானில் சேர்த்து சொல்றான் நடைமுறை அப்படியே வந்தார்கள். பெற்ற பாடம் ஆன்மீக பாடம். ஆன்மீகம் என்றால் உள்ளத்தை ஒன்று இறைவனை நினைப்பதன் மூலம் மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. இன்னொன்று ஒரு நல்ல மனைவியோடு ஒரு மனிதன் வாழ்ந்த போது நிம்மதி கிடைக்கிறது என்றார்கள் பெருமானார். அவர்களிடத்திலே பாடம் பணிக்க போட்ட ஒரு மனிதர் 10 ஆண்டு காலம் அவர்களிடத்திலே இருந்தார். அவர்களிடத்திலே ஆன்மீக பாடலை பெற்றுக்கொண்டார். 10 ஆண்டுகளுக்கு பின்னால் திடீரென்று நான் உங்களிடத்துல விடைபெற ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆச்சரியம், கல்வி ஏற்க வந்தவர் பாதியிலேயே போகிறாரு. ஏன், என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், நான் 10 வருஷம் உங்கள்கிட்ட இருந்தேன், ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட ஒரு கராமத்தரம் பார்க்கல. ஒரு கராமத்தை கூட நான் இதுவரை பார்த்ததில்லை. ஒரு 10 கராமத்தால் ஒன்று வெளியாகும் நான் நினைச்சேன், ஒன்று கூட வெளியாகல. இவர் என்ன வழங்கியிருக்காருன்னா, வேற என்ன கிராமத்தில் இருந்தார்கள். வெறுமனே கிராமம் மாற்றம் அல்ல, அவர்கள் இருக்கிறது தெரியாது. கேரளாவில் கூட நிறைய மாறுவதற்கு வழியே தெரியாமல் கேரளாவில் முகமது முஸ்லியா என்கிற ஒரு மனிதர் பார்த்து வந்தார்கள். மாற்றுவதற்கு ஆற்றுவாது என்று தெரியாமலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் ஒரு ஊரிலே 15 ஆண்டு காலம் ஜிங்களுக்கு பாடம் பெற்றிருக்கிறார்கள். கேரளாவுக்கு உள்ள அந்த பஜாத்தில் இவங்களை தவிர வேறு யாரும் உள்ள போக முடியாது. 15 ஆண்டு காலம் அவர்கள் ஜிங்களுக்கு பாடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த முகமது பின் முஸ்லியா அவர்கள் ஒரு நாள் பட்டி மாநிலத்தில் ஒளியை காண போகிறார்கள். அப்போது திடீர் என்று நல்ல விளையாட்டுக்கு தொழுது வந்து கொண்டிருந்த மனிதர் திடீர் என்று வரவில்லை. அந்த மனிதருக்கு அப்பட்டிஸ் என்பது வயிற்றில் ஏற்படுகிற ஒரு கட்டி. அந்த கட்டியால் அவர் ஆகப்படுகிறார். அசர் தொழிலுக்கு பட்டிக்கு போக முடியாமல் வெளியில ரோட்டிலே அந்த முகமது முஸ்லியாரை பார்த்து கையை விட்டு, நான் இன்றைக்கு இரவு இடமாக மருத்துவமனைக்கு செல்ல போகிறேன், நாளை காலை எனக்கு ஆபரேஷன், எனக்கான நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த மனிதரை வேகமாக பார்க்கும்போது, அதான் நீ அங்கே இருக்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா என்று அவர் சொன்னார். ஒன்றும் இல்லை, உனக்கு சரியாக இருக்கணும், நீ இசா தொழிலுக்கு வந்துவிடு. இங்கே போன இரவு போய்ட்டு மாதிரி முடிச்சுட்டு இசா புதுக்காசலுக்கு வந்துவிடு என்று சொல்லிவிட்டார்கள். அந்த மனிதர் ஆபரியம் வீட்டுக்கு போய்விட்டு வேலைகளை முடிந்துவிட்டு வீட்டுக்கு போய் தொட்டு பார்க்கிறாரு, எந்த நோயுமே அவருக்கு இல்லை. ஆனா இல்லை, மருத்துவமனைக்கு போகிறார். போய்
மருத்துவத்தை செக்அப் பண்ணான்னு சொல்லி எக்ஸ்ரே பார்க்கலாம், வயசுல எக்ஸ்ரே பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன இல்லை. எப்படி என்று பார்க்கிற போது அந்த மக்களுக்கு தொழிலாளர்கள் துவா செய்தார்கள், இவருக்காக இவருக்கு சரியாக வேண்டும் என்று துவா செய்தார்கள். நல்லா அவர்களுக்கு சரியாக இருக்கலாம். இதே மாதத்துக்கு முதலியாதவர்களை இன்னொரு மனிதர்கள் வசிக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறார்கள், இன்னும் வெறுமனே 10 நாட்கள் இருக்கிறது குழந்தை பிறப்பதற்கு. அந்த மாதத்தில் முதலாளத்திலே போய் எனக்கு குழந்தை பிறந்தால் நீங்கள் தான் பேர் வைக்க வேண்டும், நல்ல பேரை எப்பொழுது நீங்கள் சிறக்கம் செய்ய வையுங்கள், என்னுடைய மனைவிக்காக நீங்கள் ஒரு துவா செய்யுங்கள், எனக்கு சுகப்பிரசவம் என் மனைவிக்கு ஆக வேண்டும் என்று சொன்னபோது அந்த மனிதரை முகமது முதலியார்கள் பார்த்துவிட்டு உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், முகமது ஆண் பெருவை என்று சொன்னார்கள். இன்னும் 10 நாட்கள் இருக்கிறதே, குழந்தை பிறக்கவில்லை, பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்றும் தெரியவில்லை. அதற்கு முன்னாலே தெரிவித்துள்ளார்கள். இதற்கு ஆசிரியம் இன்னும் 10 நாட்கள் இருக்கு, அதற்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களே பேருவை மீண்டும் சொல்கிறார்கள். எப்படி காசின் தான் சொன்னாரு காசின் பேருவை. இதற்கு ஆசிரியம் யார் அந்த காசி? பெருமானார் நமக்கு தெரியும், அம்ச பேர் காசின். மோகனுக்கு சரதா வழக்கவர்கள் நேற்று இரவு என்னுடைய கனவுகளை திறந்து சொன்னார்கள், உனக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் என்று. எவே போ உனக்கு அதே மாதிரி 10 நாட்கள் கழித்து குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை அழகாக பிறக்கிறது. மோகனு காசி அவர் பேர் வைத்தார். முடியாது சொன்ன அந்த விஷயம் நடந்திருக்கு என்று பார்த்தோம். வழிபாடுகளுக்கு முழுக்க முழுக்க இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். தன்னை அர்ப்பணிக்கிற போது உலகத்தை அண்ணாவுடன் கைகளை நாம் பிடிப்பதன் மூலம், வழிமார்களின் கைகளை நாம் பிடிப்பதன் மூலம் அண்ணாவுடனா நமக்கு ஆன்மீகவாதத்தில் வளர்க்கிறான். வழிமார்கள் சொல்லுகிற அந்த செயல்களை, வழிமார்கள் சொல்லுகிற அந்த செயல்களை நாம் போடுகிற போது உள்ளம் நிம்மதி படுகிறது. உலகத்துல நிம்மதி மட்டும் வந்துவிட்டால் எல்லாம் சிறப்பாகும். பணம் ஓடி முடியாமல் இருக்கும், பஞ்சு மெத்தையில் படுத்துருவான், அப்படியே ஏசி தூக்கம் இருக்காது, நிம்மதி எங்கே போனது எங்கேயோ போய்விடுகிறது. எனவே வணிகர்களின் கையை பிடிக்கிறவர்களாக நிம்மதிக்கலாம். அதிகமாக இங்கே சிக்கிரமத்தில் சேரப்படுகிறது, இந்த சிக்கிரமத்தில் நாம் கலந்து கொள்வதன் மூலம் நிம்மதியை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய வணிகர்களின் கையை பிடித்து சொற்பத்திற்கு செல்லப்படுகிறதா நம்ம ஆக்குவானாங்க, அதிகம் அதிகம் அவனை சித்திர செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய நல்ல சேவை நமக்கு காட்டி அவர்களின் வழியாக ஆன்மீகத்திலே பெற்றுக் கொள்வதாக வாய்ப்பு நன்றி கூறி வாழ்க்கையில் இருக்கிறேன். நன்றி.